அஜயோட அப்பாவும் அம்மாவும் இந்தியாவுக்கு வந்திருக்கிறது தெரிஞ்சது. அவங்களால உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா உடனே என்ன कांटेक्ट பண்ணு. நேரம் கிடைக்கும் போது உன்னோட விஷயங்களை எனக்கு தெரியப்படுத்து. ஜாக்கிரதை. இப்போ நான் ஆரியான என்னோட ஃப்ரெண்ட் வீட்ல இருக்கேன். சரி ஜாக்கிரதை. நில்லுங்க. விடுங்க. இந்த பச்ச குழந்தைகளை கிணத்துல தள்ளி கொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? என் புருஷ கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய்ட்டா. ஒரு கொலகாரனோட பொண்டாட்டி புள்ளைங்க இந்த உலகத்துல எப்படிமா நிம்மதியா வாழ முடியும்? மனசுல தைரியம் இருந்தா இந்த உலகத்துல வாழறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு. கதம் சித் பவதி த்ருஷ்ட்யான கால பரிதேவிதும் இமம் முஹூர்த்தம் துக்கானாம் த்ரக்ஷஸ்யந்தம் அனிந்தித்தே.
அப்பா அங்க ஒண்ணே இல்ல ஏன் என்னாச்சு குடிக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க சரிங்கம்மா என்னம்மா என்னாச்சு அங்க யார் இருக்காங்க என்ன என்னாச்சுடா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல என்னம்மா என்னாச்சு உனக்கு நாங்க எல்லாரும் கூட இருக்கோம்ல என்னம்மா அங்க யாரும் இல்ல பாரு அங்க யாரும் இல்ல என்னப்பா அது யாரும் இல்லங்கறல்ல இந்தம்மா முதல்ல தண்ணி குடிங்க ஒண்ணும் இல்லம்மா ஒண்ணும் இல்ல தண்ணி குடி தண்ணி குடி கொஞ்சம் கொஞ்சமா குடி ஒண்ணும் இல்ல குடி பயப்பட கூடாது ஒண்ணும் இல்ல இய மேல சாஞ்சு அப்படியே தூங்குப்பா என்னாச்சுங்க குழந்தைக்கு சின்ன வயசுல இருந்து இப்படி தான் இருக்கா எல்லாம் தலை எழுத்து தலை எழுத்துமா என் புள்ள கொஞ்ச நாளா இப்படி தாமா இருக்கா அது என்னவோ வெட்டுவாங்க குழியா அந்த இடத்தை பார்க்கவே ரொம்ப பயமா இருக்குமா வெட்டுவாங்க குழியா அங்க குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து ஒண்ணா விளையாடிட்டு இருந்தாங்களாமா அன்னைக்கு ஹோலி பண்ணிக்கே அவன் கோலி விளையாடுறதுக்காக போயிருக்கா அங்க என்னத்தை பார்த்தானோ எதை பார்த்தானோ தெரியலம்மா அந்த மசூதிக்கு கூட்டிட்டு போய் தாயத்து கட்டணுமா தாயத்து கட்டணும் அங்க குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து ஒண்ணா விளையாடிட்டு இருந்தாங்களாமா அன்னைக்கு ஹோலி பண்ணிக்கே அவன் ஹோலி விளையாடுறதுக்காக போயிருக்கா அங்க என்னத்தை பார்த்தானோ எதை பார்த்தானோ தெரியலம்மா நேஹா என்னாச்சு ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்கீங்க ஹரியா அந்த பையன் அவங்க சொன்னது அந்த சம்பவம் அது அதேதான் ஸ்னேஹா என்னாச்சு உங்களுக்கு சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க சம்பந்தம் இருக்கு ஹரியா இருக்கு சம்பந்தம் நிச்சயமா இருக்கு அந்த பையனுக்கும் அந்த சம்பவத்துக்கும் நிச்சயமா சம்பந்தம் இருக்கு இருக்கு என்னாச்சு உங்களுக்கு ஸ்னேஹா நான் என்ன கேக்குறேன் நீங்க என்ன சொல்றீங்க என்னாச்சு உங்களுக்கு ஆரியா இன்னைக்கு ஒரு பொம்பள தன் குழந்தைங்களோட கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த பசங்க பார்த்த சம்பவம் அந்த இடம் அந்த நேரம் அந்த நாள் இதெல்லாம் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நம்ம நம்ம ஸ்வப்னவ கொண்ட இடம் நாள் நேரம் இது எல்லாமே ஒரே ஒரே மாதிரி இருக்கு ஹரியா அப்படின்னா ஹரியா ஸ்வப்னவ கொண்டவங்கள அந்த பசங்க பார்த்திருப்பாங்கல்ல ஸ்னேஹா உங்க சந்தேகம் உண்மையா இருக்கலாம் ஆனா அதை பார்த்தது
சின்ன பசங்கன்னு சொல்றீங்க. இருந்தாலும் நீங்க சொன்னது ஏன் உண்மையா இருக்க கூடாது? நாம அங்க போய் விசாரணை பண்ணி பாப்போம். வாங்க போலாம். அந்த பக்கம் ஆரியா. ஓகே. ஆரியா இங்க தா. நீங்க சொன்ன வீடு இதுதானா? இந்த வீடு தான், எனக்கு நல்லா தெரியும். உள்ள கூட போட்டு இருக்கே. சரி, பக்கத்துல யாரையாவது கேட்டு பாப்போம். வாங்க. ஹலோ, ஏயா உன்னதான். என்ன சார்? அந்த வீட்ல இருந்தவங்க எங்க போனாங்கன்னு தெரியுமா? காலையில இருந்தே அவங்க இல்ல சார். இல்லங்க, காலையில நான் வந்தபோது அவங்க இருந்தாங்க, அதான் கேக்குறோம். என்னமாமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரியாதா? தினமும் இந்த நேரத்துல வெளியே போடுவாங்களா? தெரியாது சார். அங்க ஒரு கடை இருக்கு, வாங்க கேக்கலாம். அந்த எதிர் வீட்ல இருந்தவங்க எங்க போனாங்கன்னு தெரியுமா? எனக்கு தெரியாதேங்க. இல்லங்க, நான் காலையில அவங்கள இங்க பாத்தேங்க. இல்லங்க, காலையில அவங்க வீட்டை பூட்டிட்டு போயிட்டாங்க. உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? எதுவும் சொல்லலைங்களே. எங்க போயிருப்பாங்க? யாரு கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்றாங்க. ஆரியா, எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து இருக்குமோ நினைக்கிறேன். ஸ்னேஹா, டோன்ட் பீ சில்லி. வேலை ஏதாவது இருந்திருக்கோ, வெளியே போயிருப்பாங்க. அப்புறமா வந்து பார்க்கலாம். வாங்க ஸ்னேஹா, வாங்க. கம் ஆன். முதல்ல உட்காருங்க, அப்புறம் பாத்துக்கலாம். ஹலோ. ஹலோ, நான் ஜெயஸ்ரீ பேசுறேன். ஸ்னேகா இருக்காங்களா? ஆ, ஜெயஸ்ரீ மேடம், நான் ஸ்னேகா தான் பேசுறேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன் ஸ்னேகா. சொல்லுங்க மேடம். உனக்கு அஜயோட அப்பா அம்மா ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுவாங்கன்னு அவங்கள பத்தின விவரங்களை சேகரிச்சேன். அவங்க செஞ்ச மர்டர் பத்தின ஆதாரங்களை நான் என்கிட்ட வச்சிருக்கேன். உங்க வீட்டு ஆளுங்களை செஞ்ச மர்டருக்கு எந்த ஆதாரமும் இல்லாதனால சரியா? சரிங்க மேடம்.
சரி நான் பாத்துக்கிறேன். நீங்க போன் வைங்க. மேடம் 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 ஸ்னேகா மேடம் இருக்காங்களா? நான் தான். உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு, இதுல சைன் பண்ணுங்க மேடம். தேங்க் யூ மேடம். ஹலோ ஹலோ, ஸ்னேகா இருக்காங்களா? சொல்லுங்க. நான் ஸ்னேகா தான் பேசுறேன். நீங்க? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, நான் சொல்ல போற விஷயத்தை கவனமா கேளுங்க. உங்க அக்கா பொண்ணு சொப்னாவ யாரு கொன்னாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க தெருமுனையில இருக்கிற பஸ் ஸ்டாப்புக்கு நீங்க வந்தா அந்த ஆதாரங்களை நான் உங்களுக்கு தர முடியும். ஹலோ, நீங்க யாருங்க? ஹலோ ஹலோ, சரம் சுந்தர காண்டமே, மழை தொழில் பொறுமையை முத்தன மாற்றிடும் சுந்தர.